பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, புவிலே சிறந்த பூ என்ன பூ? ஆமா செருப்பு. இரடா நொண்ண, என்னங்க காலைல நடக்கிற கரண்ட் அடிக்கிறீங்க? பின்ன இதுக்காக கடையில வாங்கிட்டு வந்தாடா அடிக்க முடியும்? ஏண்டா எருமையை அடுத்தவங்க காட்டுல மேய விட்டுட்டு நீ இவ்வளவு மேய்ஞ்சிட்டு இருக்கியா? எருமையை வயக்காட்டுல வச்சு மேய்க்க முடியும், இதுக்காக புள்ள புடிக்க ஸ்பூன்ல வச்சு விட்ட முடியும்? ஓ எதுத்தாடா பேச, எதுத்து பேசுறேனே. ஐயோ அவர் அடிக்காதீங்க, என் நெஞ்சு வலிக்கும். ஐயோடா இவன் அடிச்சா உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? இன்னும் எங்கெங்க வலிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, நாங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சுட்டு வந்தா. ஏண்டி அவனுக்கு தான் அறிவில, நீ அவன் ஒழுக்க மறக்க வேண்டாம். நான் அவரை வீட்டுக்கு தான் வர சொன்னேன், அவரு தான் என்ன காட்டுக்கு வர சொல்லிட்டாரு. என்ன கனெக்ஷனோ கருமமோ. அப்பா நம்ம லவ்ஸ் தெரிஞ்சு போச்சு, இனிமே கவலையே இல்ல. பாயா ஒன்று பேச்சுக்கா. ஏக்கா பின்னணியா? அந்த ஆள் உன்ன வாடா படன்னு கூப்பிட கேட்டு சும்மா இருக்கிய? என்ன என்ன பண்ண சொல்ற? இனிமே அந்த ஆள நீ தைரியமா வாடா படன்னு கூப்பிடணும், அவர் உனக்கு மரியாதை கொடுக்கணும், அப்பதான் நம்ம ரெண்டு பேத்துக்கு கண்ணாலும். மரியாதை கொடுக்கணும், எப்படி வாடா படன்னு கூப்பிடுறது? உங்க ஆள் வந்திருக்குதுண்ணா, பாத்துட்டீங்களாக்கு பேச்சு மூச்சியே காணோம். கஞ்சி போட்ட சட்டையாட்ட பெறப்பா இருக்காதீங்க, இது லவ்ஸ் மேட்ரு, கொஞ்சம் லூஸ் விடுங்க, அவுத்து விடுங்க. ஓ இது டபுள் கஞ்சிடோ, அதான் நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி பேர் வைங்க. என்ன பேர் வைக்க? ஆமாங்க நீங்க வந்து பேர் வைக்கணும்னு காத்துட்டு இருக்கோமுங்க. ஏமாத்தா பேர் வைக்கதா கஷ்டம், போய் கருப்பாயின்னு வைங்க. நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ். யார் பேர் ராதே? என் பாட்டி பேருங்க. ஊட்டி பேரு அம்மத்தா. நான் சொல்ற மாதிரி டீசென்டா டிசிப்ளினா புதுமையா பேர் வைங்க. சொல்லு சுப்பகோ. பாத்தீங்களா வேர்ல்ட் ஃபேமஸ். இது யார் பேருங்க? எங்க அம்மத்தாவுக்கு அம்மத்தா பேரு. ஏன்டா இப்படி கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆம்பளை பிள்ளைக்கு எப்படா பொட்ட பிள்ளை பேர் வைக்கிறது? ஓ ஆம்பளை பிள்ளையா? அப்ப ஜானக்ஸான் வைங்க, அது பிடிக்கலன்னா மெக்டவுன் வைங்க. ஏய் நா வருங்காலத்துல அந்த பையன் பெரும் குடிமவன் ஆவண்ணா. சும்மா இருங்கடா. ஏனுங்க என்ன குழந்தை கொடுக்கறேன்யா? அவன் காசி ராமேஸ்வரம் போனாலே குழந்தை கொடுக்க முடியல, இன்ஜெக்ஷன் மூலமா கொடுத்துட்டு இருக்கான். நீ தூணுக்கு பக்கத்துல இருந்து குழந்தை கொடுக்கறேன்னு சொல்றியா? எனக்கு வெக்கமா இருக்கும்னா இங்க கூட இல்ல. நான் ஒரு பேச்சு சொன்னேன், பேச்சு காப்பி சாப்பிடுவானு கூப்பிடலாம், குழந்தை கொடுக்கலாம் எப்படி சொல்லலாம்? இல்ல இல்ல நீ குடிப்போ. குழந்தை நாய் மாதிரி கவாதவா? இது எறும்பு கொசுனா எங்க அம்மத்தா பேர் வச்சது, ஈஸ்வரன் வச்சது, நல்லா சொல்லுமா? நான் காட்டுக்கு போற ஒரு பேரை எப்படிங்க சொல்றது? நான் சொல்ல மாட்டேன். உங்க ஆளு உங்களுக்கு ஆப்பு வச்சுச்சீங்கன்னா எவனோ ஈஸ்வரனை காட்டுக்கு போறாங்களா? வேண்டிக்கிறேன் என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லன்னு சொன்னே போட்டு கூப்பிட்டோம். ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடற பாரு. எப்படியா வந்து பாரு அண்ணே, கொஞ்சம் நில்லுங்கண்ணே. உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? ஏய் கண்ணா நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ் இத்தாலி ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே 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 டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன இங்கிலீஷ் டு யூ? எங்க இன்னொரு பாடு. ஹாப்பி பர்த்டே. அங்க என்ன சிக்னல்? அது சும்மாண்ணே சும்மாதான், அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும்? இல்ல
சொல்லுவியா? இல்லனே இனிமே உன் வாழ்க்கையில வாயில இருந்து வர்ற வார்த்தை டேனே வரக்கூடாது. சரிண்ணே. எந்த டேயும் வரக்கூடாது. சரிண்ணே. ஓடி போ. ஓடி போய் சாடி குடு. இன்னைக்கு லீவுனே. ஏண்டா? நீ சண்டே. ஏண்டா? நாளைக்கு மண்டே. நாளைக்கு டியூஸ்டே. அதுக்கு அடுத்து வெட்னஸ்டே. அடுத்து ஃப்ரைடே. போடா பாங்க. ஏனுங்க? ஒரு செயின் போடுங்க. என்னது செயின்களா? ஆமாங்க. இதெல்லாம் நான் சரிபட்டு வராது. போட வேண்டிய ஆளை கூப்பிடுறேன். கரும்சாமண்ணே. கரும்சாமண்ணே. என்றா 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 வாங்கனே வாங்கனே வரண்டா 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 என்றா தப்பா வந்திருக்கு. ஏன் நீ வாங்க கூடாதா? அவன் கேக்கல, என்னால போட முடியாது. என்றா கேட்டா அவன்கிட்ட கேளுங்க. என்றா இந்தாங்க இத வாங்குறதுக்கு நான் வரணுமாக்கும். எனக்கு ஒரு செயின் போடுங்க. ஏண்டா இது ரோடு கடுதாசு கொடுத்து செயினும் மோதிரம் வாட்சி வளையல் கேக்குறதுக்கு இது மாமியார் வீடாடா. இந்தாடா நீயே வச்சுக்கோ. ஏனுங்க நான் ஒரு கையெழுத்தானு கேட்டேன். என்றா கையெழுத்து? எப்படா நீ கையெழுத்து கேக்கலாம்? யார பாத்துறா நீ கையெழுத்து கேக்கலாம்? இதுக்கு நீ செயினே கேட்டுக்கலாம்டா. எனக்கு போஸ்ட் அடிச்சு போட்டீங்க. என்னடா நீ போஸ்ட்? கலெக்டர் போஸ்டா மந்திரி போஸ்டா? எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் கையெழுத்து போடுதானுங்க. ஆகணும் மறுபடியும் கேக்குறான்டா. சரி போடுங்க, கையெழுத்து போடுங்க. எப்படா போடுறது? சரி அவனை போடுங்க. நிறுத்துங்க, சும்மா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. கவர்மெண்ட் வேலைக்காரர் அடிச்சா செயலுக்குள்ள புடிச்சு போடுறாங்க. அம்மா உன்னை நான் தொடவே இல்லப்பா, நான் இங்கதான் நிக்கிறேன். என்னது? அவனையே கேளுங்க. நீங்களும் செயின் போடுவீங்களா? போடுவார். ஒரு பத்து பதினஞ்சு பவனுக்கு வாங்கிட்டு போ. என்ற கண்ணு, ஆள் வர்றது கூட தெரியாம ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்க. ஆறு எழுதியிருக்கா? அம்மத்தோ தங்கச்சி படிப்ப முடிச்சு போட்டு நாளைக்கு பட்டினத்துல இருந்து வருது. அண்ணா தங்கச்சி பட்டினத்துல இருந்து வர எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சுத்துக்கிட்டோம்? எப்படியாவது கஷ்டப்பட்டு இவனை தூக்கி வீட்டுக்கு பின்னால் இருக்கிற பாலுங்கணத்துல போட்டு கொண்டுட வேண்டியதுதான். வேண்டாம், வந்து இடுப்புல இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க? ஆயிட்டானே, வீட்டு இருக்கிற டிவி காண எந்த திருநாள் திடீக்கு போச்சோ? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏ கொடுக்கா புடியாங்க. டிவி ஒர்க் பண்ணுது பாரு, நல்லா ஒர்க் பண்ணு. ஏய் நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரைங்க. போய் சொல்லாத, நீ குட்டப்பொம்மன் பரம்பரை. ஏனுங்க டிவி கேளு கேக்குது, நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நேருக்கு நேர் நிலச்சி. இப்போ இங்கிலீஷ்ல நீ சொல்ற பாரு. ஏய் திஸ் நோ நோ ஹோ 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 ஜென்ஸ் கோய் லேடிஸ் கோய் ஐ சோ சோ ரைஸ் சோ ஹோ 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 டு ரைஸ் ஃப்ரண்ட் ப்ளேஸ் சிட்டிங் ப்ளேஸ். பாட்டு வரும்ங்களா? வரும். எஸ் ஏ பாசா பாரு, பாசா பாரு, பட்டாக்கத்தி பாசா பாரு, பாரு பாரு, பாசா பாரு, பாசா பாரு. எப்படி டிவியில வந்தது ஆச்சரியமா இருக்குமே? படாங்க ஐயா, படாங்க. என்னடா அது? சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேன். என்னது சன் டிவியா? எப்படி அது என்ன சன்? இது என்ன டிவி? அதான் சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேன். ராத்திரில என்ன காட்டுவேன்? ஸ்டார் டிவி காமிப்பேன். எத்தனை நாளைக்கு நீ இந்த கிளீன் மைண்ட் வச்சு ஏமாத்தி பொழச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவ. வீரமான மீசையை சொல்ற நீ முடிச்சு கட்டும் போது அடிக்க முடியல, இப்ப போட்டுறேன். என்ன பண்ணாலும் எட்டு போட்டா மண்ண போட்டே தூங்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள போய் தூங்க. நீங்க தூங்குங்க, நான் கவலுக்கு இருக்கேன். டேய்
நீ யாரு என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? நான் தூங்குனதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாகடிக்கலான்னு பாக்குறியா? நான் கொள்ளுவா ஒரே ஊருக்காரன் உங்க தம்பி மாதிரி தம்பியோட யான் படைக்க அஞ்சான். நான் அஞ்சறதே தம்பிக்காகத்தான். உன்ன நான் நம்ப மாட்டேன். இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற, நான் உள்ள படுக்கிறேன். ஓகே ஓகே. சரி படுத்து போய் வித்துறாத. எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? அது வந்துங்க. எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்ற ஐயங்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு தெரியல, ஏனுக்காக வச்சுட்டு போன. அது அம்மத்தா ஆசைக்காக போனனுங்க. என்ற ஆசையை பத்தி கவலை இல்லையா? என்னடா நாளு மாதா? ஐயோ கட்ல எல்லாம் எதுக்குடா சிங்காரிச்சு வச்சிருக்கு? அது மேல உட்காந்து டிவி பாக்க சொல்றியா? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஓ புரிஞ்சு போச்சாத்தா. டே இன்னைக்கு அதுடா எவ்வளவு கரும திருடி உன்னை கட்டணும்னா அந்த ஆள் அடிக்கணும்னு சொன்னில்ல? ஆமா, நாலு பேரை செட் பண்ணிருக்கேன். அங்க பாரு. ஐயா நீங்க யாரோ திருட்டு போய் கரும்பு ஓடிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க. என்ன பார்த்தா திருட்டு போய் மாதிரி தெரியுதா? ஒண்ணுமில்லைங்க, நாலு கரும்பு ஓடிச்சு வந்து தட்டு. ஒண்ணு வேண்டாம், போகடா போகடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன ரொம்ப அவமானப்படுத்த? கைய பிடிக்கணும்னா அந்த ஆளை அடிக்கணும், அவ்வளவுதானே? என்னடா பாத்துட்டு நிக்கிற? அட்ரா அட்ரா, என்ன அடிக்கத்தானே வந்த? அட்ரா, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை அடிக்க கூடாது. நீங்க தான் என்ன அடிக்கணும். மங்கமா கட்டணும்னா வேற வழி இல்ல. எந்திரா, என்ன அடிச்சாதான் உன்னை கட்டிக்கவே நம்ம சொன்னானா? ஆமண்ணே. இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. உன் வீட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. என்ன ஓமண்ணே? டேய், உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. என்ன இப்ப நீ அவளை கட்டிக்கணும்? எங்க வா? ஏ கொங்க மங்கு. ஏ மங்கு, இங்க வா. இவன் வீரனான்னு நீ சோதனை போடுறியா?
அதுக்கு நீ இவனை ஒரு புலிகட்ட புடிச்சு கொடுத்துருக்கணும், இல்ல ஒரு சொரிநாயகட்ட இவனை புடிச்சு கொடுத்துருக்கணும், இல்ல கல்ல கட்டிட்டு இவனை நீ கிணத்துல குதிக்க சொல்லிருக்கணும், இல்ல கரண்ட் கம்பி புடிச்சிட்டு இவனை தொங்க சொல்லிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா கரும்பு தின்னுட்டு இருந்த என்ன அடிக்க சொல்றாங்க, என்னங்க நியாயம்? என்னையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறேன், வாடா அந்த பக்கம். பையன் நல்ல பையன் தான், பத்தி நல்லா சொல்லுங்க. சொல்றேன், கட்டில புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும் போது காதலையும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத. காலையில எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா காதலையும் இருக்காது, இந்த காலி பையில இருக்க மாட்டான். நல்ல பையன், கைய கொடுறான். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.